ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு செல்விஸ் டைம். நான் உங்கள் செல்வி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விதைகளை வச்சு ஒரு டிசைன் வரைகிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பயன்படுத்துகிற விதை என்னென்னா சீதாப்பழத்துக்குள்ளே இருக்கிற விதை. நீங்கள் இதே மாதிரி பரங்கிக்காய்க்குள்ளே இருக்கிறது, முலாம்பழம், கோசாப்பழம் இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு இதே மாதிரி பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து ஒரு மூணு சின்ன சின்ன வட்டம் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த வட்டத்தில் சுற்றி டெப்பிக்கால் வச்சு இந்த விதைகளை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு பூ இருக்கிற மாதிரி தான் வரைகிறேன். இதே விதைகளை பயன்படுத்தி தனித்தனியாக பூ பூவாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரியும் கூட செய்யலாம். இதை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது ஃபெவிகால் ப்ளஸ் பூ டிசைன் சுற்றி கலர்லாம் கொடுக்கறதுக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இதை வந்து மூணு வட்டம், அதான் ஃபஸ்ட்டு நெருக்கமாக ஒட்டுறோம், அதோட கேப்பில் ஒட்டிடுறோம், அதுக்கடுத்த ஒரு லைன் அதுக்கடுத்த இருக்க கேப்பில் ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். அந்த ஒட்டுன அந்த ரவுண்ட்லேயே வச்சுட்டு அழகாக ஒரு சூரியகாந்தி பூவோட இதழ்களை வரைஞ்சிருக்கேன் நான். நடுவில் சூரியகாந்திக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக விதை இருக்கும், அதனால் அந்த மாதிரி இது ஒரு அமைப்புக்கோசரம் இந்த கருப்பு விதைகளை பயன்படுத்திட்டேன். சுற்றி இந்த சூரியகாந்தி பூரைஞ்சது ஸ்கெட்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளார பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். சூரியகாந்தி எல்லோ கலரில் இருக்குங்கிறனால எல்லோ கலர் பூ வரைஞ்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி தான் வரிசையாக நான் கிராஃப்ட் போட்டுட்டு வரேன். இன்னும் நல்லா ஹெவியாக போடுறதெல்லாம் அடுத்தடுத்து போடுவேன், நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டே வாங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. இது தண்டு, தண்டு இலை. இதுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் பச்சை கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். முலாம்பழ விதையெல்லாம் வச்சு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அப்போ பேக்ரவுண்டு நீங்கள் வந்து A4 ஷீட் வைக்காமல் கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தினீங்கன்னா அழகாக இருக்கும். அப்போ வந்து ஒயிட் கலர் விதை நல்லா பளிச்சுன்னு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செல்விஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.